மற்றொரு அண்மை செய்தி, அரபிக்கடலில் வரும் 9ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். லட்சத்தீவு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு நோக்கி நகரக்கூடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அக்டோபர் 9ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அரபிக்கடலில் வரும் 9ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். லட்சத்தீவு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். வீரகுமார், வணக்கம். இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தில் எந்தெந்த பகுதியில் மழையை ஏற்படுத்தும், அதை பற்றின கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் விக்னேஷ். வர 9ஆம் தேதி அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகிறது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக வரக்கூடிய 9ஆம் தேதி லட்சத்தீவு மற்றும் அதை ஒட்டிய தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடலில் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்பிருப்பதாகவும் இது தொடர்ந்து வடமேற்கு நோக்கி நகர வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இதில் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், உள் தமிழக பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகளில் 9, 10, 11 ஆகிய 3 தினங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கும் வாய்ப்பு இருக்கும் என தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில வங்கக்கடலில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தான் தமிழகத்திற்கு மழையை தரக்கூடியதா இருக்கும். ஆனால் அரபிக்கடலில் உருவாகக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வங்கக்கடலில் இருந்து காற்றை உள்நோக்கி இழுப்பதனால் அந்த வங்கக்கடலில் இருந்து வரக்கூடிய காற்றானது வடமேற்கு திசையில் நகர்வதால் அது தமிழகத்தை கடந்துதான் அரபிக்கடலில் சேர வேண்டியிருக்கிறது. எனவே இந்த காற்றானது அரபிக்கடலில் செல்லும் போது தமிழகத்திற்கு அநேக இடங்களில் மழையை பெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அக்டோபர் 15ஆம் தேதிக்கு மேல் வடகிழக்கு பருவமழையானது தொடங்க இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் இந்த அரபிக்கடலில் உருவாகக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினால வங்கக்கடலில் உருவாகக்கூடிய வடகிழக்கு பருவமழையானது முன்கூட்டியே தமிழகத்துல உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தமிழ்நாட்டில் 9, 10, 11 ஆகிய 3 தினங்கள்ல அநேக இடங்கள்ல கனமழையை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதும் பார்க்கப்படுது விக்னேஷ். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வீரகுமார்.